தனுசு ராசிக்காரங்களோட ஒரு ஆயுதம் என்று சொன்னால் அது அவங்களோட அறிவுதாங்க. அதாவது இவங்களுடைய சிந்தனைகளாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், தைரியமாக இருக்கட்டும், நுணுக்கமான விஷயங்களை கண்டுபிடிப்பதாக இருக்கட்டும், இப்படி அனைத்திலும் கைத்தேர்ந்தவர்களாக இருப்பாங்க. அதனால் இவங்களை வீழ்த்துறது அப்படிங்கிறது ரொம்ப கடினம் தாங்க. இப்படி இருந்து வந்த உங்களுக்கு கடந்த காலங்களில் எதற்கெடுத்தாலும் பயம், தன்னம்பிக்கையின்மை, தைரியமின்மை என்று அனைத்து விஷயங்களிலும் கிரக நிலைகள் உங்களை புரட்டி எடுத்து விட்டன. அதே மாதிரி எந்த ஒரு வேலையை உங்களிடம் ஒப்படைத்தாலும் அதை ரொம்ப தைரியத்தோடும் வேகத்தோடும் விவேகத்தோடும் செய்து முடிக்கக்கூடிய திறமை உங்களிடம் எப்பொழுதும் இருக்கும். இப்படி இருந்து வந்த உங்களை கடந்த வருடங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதில் ஒரு காலதாமதம், மந்தத்தன்மை, எடுக்கும் முயற்சிகளில் தோல்விகள், இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் தடைபட்டு இருப்பதை உணர முடிகிறது. இந்த தடைகள் எல்லாம் படிக்கல்லாக மாறக்கூடிய சம்பவம் தான் நவம்பர் மாதம் நிகழப் போகிறது. நீங்கள் எவ்வளவு தோல்விகள், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு சோதனைகளை அனுபவித்து இருந்தீங்களோ அதற்கு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு நன்மையான பலன்களை குரு பகவான் நிச்சயமாக அருள்வார். ஏனென்றால் அவர் வரக்கூடிய இடம் அப்படி. அதே மாதிரி மற்றவங்க எல்லாம் ஏதாவது ஒரு உதவி பண்றாங்க அப்படின்னா அதுல ஒரு காரிய நோக்கம் கண்டிப்பாக இருக்கும், எதையாவது எதிர்பார்த்து செய்யக்கூடிய உதவியாக இருக்கும். ஆனால் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் எதையுமே எதிர்பார்க்காமல் எதார்த்தமாக உதவிகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படி இருந்துட்டு வந்த உங்க வாழ்க்கையில கடந்த காலங்கள் எதற்கெடுத்தாலும் அவமானப்படுத்தப்படும்படியான சம்பவங்கள் தொடர்ந்து தற்போது வரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நிரந்தரம் இல்லாத வேலை, வேலைக்கேற்ற சம்பளம் இல்லை, வேலையிடத்தில் கூட பல வாக்குவாதங்கள், மேல் அதிகாரியோடு ஒத்துப்போகாத நிலைமை என்று தற்போது வரை பல இன்னல்களை சந்தித்து வருகிறீர்கள். சிலருக்கெல்லாம் சொந்த குடும்ப உறுப்பினர்களை வீட்டை விட்டு வெளியேற சொன்ன நிலைமையும் உண்டு. போதாக்குறைக்கு கடன் பிரச்சனை வேறு. இப்படி என்னோட நிலைமை யாருக்கும் வரக்கூடாது என்று புலம்பிக் கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றே கூறலாம் வருகின்ற குரு பெயர்ச்சி 2021. அதே மாதிரி அடுத்தவங்க யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம உங்களோட சுய அறிவு, சுய விருப்பத்திற்கு ஏற்றவரை தான் நீங்க எப்போதுமே நடந்து கொள்வீங்க. ஆனால் தற்போது வரை உங்கள் தகுதிக்கு கீழ் உள்ளவர்களின் பேச்சை கேட்கும்படியான சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கும். இவெல்லாம் ஒரு ஆள் இவன் வந்து நம்மளை விமர்சிக்கிற மாதிரி ஆயிடுச்சே என்று புலம்பக்கூடிய தருணங்களும் நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் திருமண தடை, யாருடைய உதவியும் இல்லை, யாருடைய அரவணைப்பும் இல்லை, பல பேருக்கு கடந்த சில வருடங்களாகவே தற்கொலை எண்ணங்கள் தோன்றியிருந்தது என்று கூறினால் கூட அது மிகையாகாது. இப்படி இருந்துட்டு வந்த உங்களுக்கு வருகின்ற குரு பயிற்சியின் மூலம் குருவாகப்பட்டது உங்கள் ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய மூன்றாம் இடத்திற்கு வருவது உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தையும், கஷ்டங்களில் இருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்புகளையும், தன்னம்பிக்கையும், தைரியத்தையும், உத்வேகத்தையும் தரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உங்களுடைய குடும்பத்திலும் சரி, நீங்கள் செல்லக்கூடிய வேலை இடத்திலும் சரி, பொறுப்பாக இருந்து அனைத்தையும் எடுத்து செய்யக்கூடிய திறமை உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். எந்த இடத்தில் எப்படி சாமர்த்தியமாக பேசுவது, எந்த இடத்தில் எப்படி பேசி சமாளிப்பது போன்ற திறமைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதனால் உங்களை உதாரணமாக எடுத்துக்கொண்டு நண்பர்கள் பலர் உங்களை மறைமுகமாக பின்பற்றி வருவார்கள். அப்படி இருந்துட்டு வந்த உங்களுக்கு கடந்த காலங்களில் நண்பர்கள் செய்த துரோகத்தால் மனம் கலங்கி நின்ற அவலமும் உண்டு. தனக்கு ஆதரவாக தன்னை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்த நண்பர்கள் கூட உங்களுக்கு எதிராக மாறியதை கடந்த காலங்கள் உணர்த்தி இருக்கும். இப்படி நண்பர்கள் மட்டும் இல்லாமல் நமக்கு தகுதி இல்லாதவன் கூட நம்மளை பார்த்து பேசின பேச்சு இருக்கே, எப்பா இவனுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற வெறியோடத்தான் நீங்க இருக்கீங்க அப்படின்னு நல்லாவே தெரியும். நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். உங்களை விமர்சனம் செய்தவன் உங்களை தேடி வரக்கூடிய நேரம் மிக அருகில் தான் உள்ளது. அதே மாதிரி மற்றவங்களுக்கு எந்த ஒரு ஆலோசனையாக இருந்தாலும், ஐடியாவாக இருந்தாலும் கூறுவதில் உங்களுக்கு நிகர் நீங்களே தான். ஏன்னா நிறைய விஷயங்களை நல்லா ஆழமா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அதே மாதிரி இவங்களிடம் ஒரு வேலையை ஒப்படைத்து விட்டால் நீங்கள் தொந்தரவு செய்யாமல் இருந்தாலே போதும், அந்த வேலையை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய திறமை பெற்றவர்கள். அப்படி இருந்து வந்த உங்களுக்கு தற்போது சிரிக்க முடியல, அற முடியல, தூங்க முடியல, என்ன செய்வதென்றே தெரியல என்று புலம்பிக் கொண்டிருக்கும்படியான சூழல் இருக்கிறது. நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு விடியலை கொடுத்து வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வதற்கு தான் வருகிறது வருகின்ற குரு பெயர்ச்சி 2021. தனுசு ராசியில் பிறந்த ஒருவன் வாழ்க்கையில் கஷ்டங்களையும் வேதனைகளையும் மட்டும்தான் இதனால் வரைக்கும் அனுபவிக்கிறான். அவன் என்ன செய்ய வேண்டும்? யாரையும் ஏமாற்றுவதில்லை, யாருக்கும் கெடுதல் நினைத்ததில்லை, யாருடைய பொருளையும் அபகரித்தது இல்லை, அனைவருக்கும் நல்லது நினைத்துக் கொண்டிருக்கும் எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது? இதனால் வரையிலும் கடவுள் நம்பிக்கையில் மட்டுமே வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனம். குடும்ப தலைவராக இருக்கக்கூடிய ஆண் பெண் இவர்களை பார்த்தோமே என்றால் அவர்களுக்கு கிரக நிலையின் அமைப்புப்படி அவர்கள் கூறக்கூடிய வார்த்தைகள், கொஞ்ச நாளாகவே நான் ரொம்ப நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கேன், வாழவே பிடிக்கல, ஏதோ என் பசங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இந்த கஷ்டங்கள் இப்படியே தொடருமா, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா என்று தினமும் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். உங்களை புலம்பும்படி இந்த கிரக நிலைகள் வைத்துவிட்டன. இனி நீங்கள் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை, இனி அனைத்தும் இன்பமயமாக மாறும் என்பதில் துளிகூட ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கடந்த 10 வருடங்களாக பட்டு வரும் கஷ்டங்கள் அவலங்கள் சொல்லி மாளாது. நான் பெரிய அளவில் வாழாவிட்டாலும் பரவாயில்லை, நிம்மதியான வாழ்க்கையை தேடி அங்கு அலைந்து கொண்டிருக்கிறேன். உடல் மனம் ஆகிய இரண்டுக்குமே சோதனை, மன அழுத்தத்தால் கஷ்டப்படுகிறேன். என் நிலைமையை புரிந்து கொள்ள இவ்வுலகில் ஆட்களே இல்லையா? மிகுந்த அவமானத்தை சந்தித்து வருகிறேன். எந்த முயற்சியிலும் தொடர்ந்து தோல்விதான். வருமானம் இல்லை, குடும்பத்தில் அமைதி இல்லை, மொத்தத்தில் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் போல் வாழ்கிறேன். என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறது என்றே தெரியவில்லை. இப்படி இருந்து கொண்டு வந்த உங்களுக்கு இந்த வருகின்ற குரு பயிற்சியின் மூலம் மனம் புத்துணர்ச்சி அடையும், மனதில் நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும், உங்கள் மனதிற்கு பிடிக்கும்படியான விஷயங்கள் இனி தொடர்ந்து நடப்பதை நீங்கள் உணரலாம். அதே மாதிரி இந்த 90 கிட்ஸ் பிரச்சனை தாங்க பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறீங்களா? அதுதாங்க முக்கிய பிரச்சனை, திருமண பிரச்சனை தாங்க. 28-30 வயதை கடந்த பலரும் தங்களுக்கு எப்போது திருமணமாகும் என்று ஜாதகத்தை பார்த்து கொண்டும் வீட்டில் உள்ள பெரியோர்களிடம் வாக்குவாதம் செய்து கொண்டும் இருக்கும் நிலைதாங்க இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. நமக்கெல்லாம் திருமண பாக்கியம் அமையுமா, இல்ல வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த உங்களுக்கெல்லாம் ஒரு ஜாக்பாட்டனே சொல்லலாங்க இந்த குரு பயிற்சி. தவறான பாதையில் செல்வது தவறு என்று நினைப்பவன் நான், ஆனால் என்னையே கடந்த காலங்கள் தவறான பாதையில் போக வைத்தது. தன்னம்பிக்கை தைரியத்துடன் வாழ்ந்தே தீர வேண்டும் என்ற வெறியுடன் தான் தற்போது வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
இதுவரை எந்த ஒரு நேரமும் எனக்கு சரியாக அமையவில்லை. வணங்காத தெய்வம் இல்லை. அனைத்து தெய்வங்களையும் மனிதனும் வணங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். மந்திரங்கள் கூறி ஜபங்கள் செய்தும் ஒன்றும் நடக்கவில்லையே என்று இருக்கக்கூடியவர்களும் இருக்கின்றனர். இப்போது நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த வேதனை எதிர்க்கும் கூட வரக்கூடாது. இன்னும் சிலர் விரக்தியின் உச்சத்துக்கே சென்று இன்னுமா நம்புறீங்க நல்லது நடக்கும்னு வாய்ப்பில்லை ராஜா என்று கூறக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். சிலர் கமெண்ட்ஸில் கேட்கலாம், ஐயான் கேட்க நல்லத்தான் இருக்கு நடக்குமா என்று. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நடக்குதோ இல்லையோ நீங்கள் சொல்வதை கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. இப்படியும் பலர் கூறுவதை கமெண்ட்ஸில் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னையா மிகப்பெரிய ராஜயோகம் கோடீஸ்வர யோகம் என்றெல்லாம் சொன்னீங்க. இதுவரைக்கும் ஒரு யோகமும் வந்தப்பாடு இல்லை. தெருக்கோடியில் பிச்சை எடுக்காதுதான் மிச்சம். இப்படி ஜோதிடர்களின் வாக்கு பலிக்க வேண்டும் என்று பலர் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த இந்த வேளையில் வருகிறது சக்தி வாய்ந்த குரு பெயர்ச்சி. இனி பலரும் இந்த மாதிரியான கமெண்ட் அடுத்த பதிவுகளில் இடுவதற்கு வாய்ப்பை கிடைக்காது என்றுதான் கூற வேண்டும். குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி. உங்கள் ராசிக்கு 1-4 மூன்றில் இருக்க போவது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாகும். மூன்றாம் இடம் என்பது தைரிய வீரியஸ்தானம் என்று கூறப்படும். அதாவது இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய தைரியத்தால் உங்களுடைய விவேகத்தால் நீங்கள் பெரும் செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய நிலை உள்ளது. இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தற்போது இருப்பதற்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகும் லாபம் எப்படி இருக்கும் என்று நீங்களே பார்த்துக் கொள்ளலாம். குரு பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்வது என்பது உன்னதமான ஒரு நிலையாகும். இந்த நன்மையை அடைவதற்கு நீங்கள் தயாராக இருங்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. குரு பகவான் இருக்கக்கூடிய இடங்களை விட அவர் பார்வை செய்யக்கூடிய இடங்களுக்கு தான் மிக அதிக பலம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு அவருடைய ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான மிதுன ராசியை பார்ப்பார். அடுத்து குரு பகவான் அவருடைய ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான சிம்மத்தை பார்ப்பார். அடுத்து குரு பகவான் அவருடைய ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 11 இடமான துலாம் ராசியை பார்ப்பார். குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்க போவதால் இதனால் வரை தைரியம் இழந்து தன்னம்பிக்கை இழந்து இனி நாம் அவ்வளவுதான், இனி நாம் எங்கே எழப்போகிறோம் என்று நினைத்துக் கொண்டிருந்த உங்களுக்கெல்லாம் மனதில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் கொடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் ஆக்கப்பூர்வமாக செய்ய குரு பகவான் உங்களுக்கு அருள் புரிவார். குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் முதல் திருமணத்தில் கணவன் அல்லது மனைவுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு முதல் திருமணம் விவாகரத்து பெற்றவர்கள் இந்த காலங்களில் இரண்டாம் திருமணமும் நல்லபடியாக அமையப்பெறுவீர்கள். வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். சிலர் விவாகரத்து வேண்டும் என்று ஒற்றைக்காலில் நிற்பவர்களுக்கும் அது சார்ந்த நன்மையான பலன்கள் நடைபெறும். திருமணமாகி பல வருடங்களாக பல மாதங்களாக குழந்தை பேர் இல்லாமல் சமூகத்தில் இருப்பவர்களிடம் ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு வாழ்ந்து வரும் உங்களுக்கு எல்லாம் குழந்தை உண்டாகி அந்த குழந்தையும் குரு பார்வையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக பிறக்கப் போகிறது. அதனால் குழந்தை பிறப்பு பற்றிய கவலைகள் இருந்தாலும் அவற்றை தூக்கி எறியுங்கள். குழந்தையை கொஞ்சுவதற்காக காத்திருங்கள். அதற்கு சிறிது காலமே உள்ளது. இதுவரை குடும்பத்தில் எந்நேரம் பார்த்தாலும் சண்டை சச்சரவு நிம்மதியாக இல்லாத நிலைமை இருந்து வந்த உங்களுக்கு குருவின் பார்வையால் குடும்பத்தில் குதூகலம் நிலவப் போகிறது. உங்கள் பேச்சை கேட்காத மனைவி அல்லது கணவன் உங்களை பேச்சை கேட்க ஆரம்பிப்பார். இல்லறம் இனிக்கப் போகிறது. அதேபோல் திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் குருவின் அருள் இருப்பதால் நல்லபடியாக நல்ல இடத்தில் அனைவரும் நன்றாக பேசும்படியான இடத்தில் வரன்கள் நிச்சயிக்கப் பெறுவீர்கள். நீங்கள் இவ்வளவு காலம் காத்திருந்தது நன்மைக்கே என்று நீங்கள் உணரும் நேரம் வந்துவிட்டது. அடுத்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் பாக்கியங்கள் தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதாவது ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் எனப்படும். தந்தை மூலமாகவோ அல்லது பூர்வீக சொத்து மூலமாகவோ உங்களுக்கு பாக்கியங்கள் கண்டிப்பாக இந்த காலங்களில் தேடி வரும். பலருக்குமே வீடு வாங்குவது வீடு கட்டுவது என்பது ஒரு கனவாகவே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு கட்டிய வீடோ அல்லது சொந்தமாக வீடு கட்டவோ நீங்கள் ஆரம்பிப்பீர்கள். சிலர் மனகாங்கிப்படவும் வாய்ப்புகள் அற்புதமாக உள்ளது. இனி எல்லாம் நன்மைக்கே. அனைவருமே இந்த மகத்தான குரு பயிற்சியை வரவேற்க ஆவலுடன் காத்திருந்து நன்மைகளை அனுபவித்து முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தும். அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு கஷ்டங்களை கடந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரங்களோட ஒரு ஆயுதம் என்று சொன்னால் அது அவங்களோட அறிவுதாங்க. அதாவது இவங்களுடைய சிந்தனைகளாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், தைரியமாக இருக்கட்டும், நுணுக்கமான விஷயங்களை கண்டுபிடிப்பதாக இருக்கட்டும், இப்படி அனைத்திலும் கை தேர்ந்தவர்களாக இருப்பாங்க. அதனால் இவங்களை வீழ்த்துறது அப்படிங்கிறது ரொம்ப கடினம் தாங்க. இப்படி இருந்து வந்த உங்களுக்கு கடந்த காலங்களில் எதற்கெடுத்தாலும் பயம், தன்னம்பிக்கையின்மை, தைரியமின்மை என்று அனைத்து விஷயங்களிலும் கிரக நிலைகள் உங்களை புரட்டி எடுத்துவிட்டன. அதே மாதிரி எந்த ஒரு வேலையை உங்களிடம் ஒப்படைத்தாலும் அதை ரொம்ப தைரியத்தோடும் வேகத்தோடும் விவேகத்தோடும் செய்து முடிக்கக்கூடிய திறமை உங்களிடம் எப்பொழுதும் இருக்கும். இப்படி இருந்து வந்த உங்களை கடந்த வருடங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதில் ஒரு காலதாமதம், மந்தத்தன்மை, எடுக்கும் முயற்சிகளில் தோல்விகள், இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் தடைபட்டு இருப்பதை உணர முடிகிறது. இந்த தடைகள் எல்லாம் படிக்கல்லாக மாறக்கூடிய சம்பவம் தான் நவம்பர் மாதம் நிகழப்போகிறது. நீங்கள் எவ்வளவு தோல்விகள், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு சோதனைகளை அனுபவித்து இருந்தீங்களோ அதற்கு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு நன்மையான பலன்களை குரு பகவான் நிச்சயமாக அருள்வார். ஏனென்றால் அவர் வரக்கூடிய இடம் அப்படி. அதே மாதிரி மற்றவங்களாம் ஏதாவது ஒரு உதவி பண்றாங்க அப்படின்னா அதுல ஒரு காரிய நோக்கம் கண்டிப்பாக இருக்கும். எதையாவது எதிர்பார்த்து செய்யக்கூடிய உதவியாக இருக்கும். ஆனால் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் எதையுமே எதிர்பார்க்காமல் எதார்த்தமாக உதவிகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படி இருந்துட்டு வந்த உங்க வாழ்க்கையில கடந்த காலங்கள் எதற்கெடுத்தாலும் அவமானப்படுத்தப்படும்படியான சம்பவங்கள் தொடர்ந்து தற்போது வரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நிரந்தரம் இல்லாத வேலை, வேலைக்கேற்ற சம்பளம் இல்லை, வேலையிடத்தில் கூட பல வாக்குவாதங்கள், மேல் அதிகாரியோடு ஒத்துப்போகாத நிலைமை என்று தற்போது வரை பல இன்னல்களை சந்தித்து வருகிறீர்கள். சிலருக்கெல்லாம் சொந்த குடும்ப உறுப்பினர்களை வீட்டை விட்டு வெளியேற சொன்ன நிலைமையும் உண்டு. போதாக்குறைக்கு கடன் பிரச்சனை வேறு. இப்படி என்னோட நிலைமை யாருக்கும் வரக்கூடாது என்று புலம்பிக் கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றே கூறலாம். வருகின்ற குரு பெயர்ச்சி 2021. அதே மாதிரி அடுத்தவங்க யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம உங்களோட சுய அறிவு, சுய விருப்பத்திற்கு ஏற்றவரை தான் நீங்க எப்போதுமே நடந்து கொள்வீங்க.
ஆனால் தற்போது வரை உங்கள் தகுதிக்கு கீழ் உள்ளவர்களின் பேச்சை கேட்க முடியாத சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கும். இவெல்லாம் ஒரு ஆள் இவன் வந்து நம்மளை விமர்சிக்கிற மாதிரி ஆயிடுச்சே என்று புலம்பக்கூடிய தருணங்களும் நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் திருமண தடை, யாருடைய உதவியும் இல்லை, யாருடைய அரவணைப்பும் இல்லை, பல பேருக்கு கடந்த சில வருடங்களாகவே தற்கொலை எண்ணங்கள் தோன்றியிருந்தது என்று கூறினால் கூட அது மிகையாகாது. இப்படி இருந்துட்டு வந்த உங்களுக்கு வருகின்ற குரு பயிற்சியின் மூலம் குருவாகப்பட்டது உங்கள் ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய மூன்றாம் இடத்திற்கு வருவது உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தையும் கஷ்டங்களில் இருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்புகளையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் உத்வேகத்தையும் தரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை.